ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரோஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச கேஎஃப்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்குவோம். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு அளவுலாம் கிடையாது, எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டான்றது. அதனால் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு, ஜிப்லாக் கவரில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் போட்டு, சும்மா கையால் அழுத்தினாலே இது வந்து நொறுங்கிடும். நம்ம அது மாதிரி இதை அழுத்தி எடுத்துக்குவோம். லைட்டாக நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டாக்கா இதெல்லாம் உடஞ்சிரும். நொறுக்கி விடுறதுக்கும் ஜாலியாக தான் இருக்குது. பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தீங்கனாக்கா சூப்பராக நொறுக்கி கொடுத்துருவாங்க. இந்த அளவுக்கு போதும்னாலும் நீங்கள் ஓகே தான், நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நான் இதை வந்து உடச்சி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதை நல்லா நம்ம மொதல் சலித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிளாக் கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுட்ரு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மொதல் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதில் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு நம்ம இதை மொதல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், பபிள்ஸ் இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இதில் வந்து இப்போ வந்து நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனு, போன்லெஸ் சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கணும். தட்டி விட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். மொத்தமாக வச்சு போட்டோம்னாக்கா டேஸ்ட் அவ்வளோ இருக்காது, வேகிறதுக்கும் லேட்டாகும். அதனால் இந்த மாதிரி தட்டிக்கங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்கன். லைட்டாக தட்டினாலே நம்மளுக்கு வந்துட்டு அது நல்லா இது பட்டையாகிடுது. பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சோல்லையே, அதில் வந்துட்டு சிக்கனை நம்ம மோதும். இதுக்கு வெறும் மாவில் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாகவே நம்ம இந்த மாவில் விட்டுடலாம். கரைச்சி வச்ச மாவுலே ஒரு சிலவங்க வந்து மாவில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம கரைச்சி வச்ச மாவில் நம்ம செய்வாங்க, அது இதுக்கு தேவை கிடையாது. டைரெக்டாகவே அதில் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அவ்வளவுதான். இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி அங்கே பாருங்கள், டைரெக்டாக தான் நான் விடுறேன். பவுடர் மாவு வந்து ட்ரை பவுடர்லாம் எதுவுமே நான் போடலை பாருங்கள். இந்த மாதிரியும் எங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிளைட்டில் போட்டும் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல ஆயில் நிறைய விட்டு இதை பொறிச்சிங்கன்னா நல்லா அது வந்து புஸ்ஸுன்னு வரும். நான் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்துட்டு நான் கூடுமான வரைக்கும் இப்போ ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் வேக வச்சேன். ஏன்னா சிக்கன் போன்லெஸ்ன்றதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும். இதை நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து அழகாக தெரியும். இது வந்து நான் கொஞ்சமான ஆயிலில் நான் போடுறதுனால ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் தட்டையாகிடுது. அதனால் நீங்கள் எண்ணெயில் எப்படினாலும் டேஸ்ட்டு வந்து மாறாது, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படியே அமுங்கிடுச்சு பாருங்கள் அந்த கார்ன்ஃப்ளவரு. அதனால் நீங்கள் வந்து என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் நல்ல ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி பொறிச்சு எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும்.
ஆனால் எனக்கு பாருங்கள் வந்திருக்குது, அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.